எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். பட் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு எத்திக்ஸோடு ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எத்திக்கல் ஹேக்கர். பட் நீங்கள் எத்திக்ஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே சைபர் கிரைம் ஆக்ட் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மேலே நிறைய சைபர் லாஸ் போடுவாங்க. ஓகேங்களா? இந்த சைபர் லா அப்படின்னா என்ன, அதே மாதிரி சைபர் கிரைம் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன, எப்படி வந்து சைபர் கிரைம் ஆக்டிவிட்டியை ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, இந்த ஆக்டை எப்போ கொண்டு வந்தாங்க, இப்போ வந்து எப்படி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், சைபர் கிரைம் அப்படின்னா என்ன. இப்போ இன்டர்நெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யாரையோ ஒருத்தர் டார்கெட் பண்ணுறீங்க, இல்லை வந்து இந்த சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஃபேஸ்புக்கை நான் ஹேக் பண்ணணும், வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணணும், காலை ஸ்பூஃப் பண்ணணும், மேப்பை ஸ்பூஃப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, இதெல்லாம் ஒரு பியூர் சைபர் கிரைம் ஆக்ட். சரிங்களா? இப்போ இந்த சைபர் கிரைம் கொண்டு வந்தது தான் இந்த சைபர்லா, அதாவது லா ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரைம் நடக்குது, அது மேலே ஒரு ஆக்ட் போடணும்னா ஒரு சில செக்ஷன்ஸ் நமக்கு தேவை. ஸோ அப்படி கொண்டு வந்தது தான் இந்த சைபர்லா. எப்போனா ஐடி ஆக்ட் 2000ல் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதை எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா June 9, 2000 எனாக்ட் பண்ணாங்க. ஸோ பிஃபோர் தட் இதை சைன் பண்ணது எப்போ அப்படின்னா May 9, 2000 அப்போ பிரசிடென்ட்டாக இருந்த கேஆர் நாராயணன் சார் தான் பார்த்தீங்கன்னா இதை சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனாக்ட் பண்ணது எப்போனா June 9, 2000 எனாக்ட் பண்ணிட்டு அப்புறம் நடைமுறைப்படுத்தினது எப்போ அப்படின்னா October 17, 2000 தான் பார்த்தீங்கன்னா இதை நடைமுறைப்படுத்துறாங்க. ஸோ அப்போ இருந்து, ஸோ அந்த 2000 இருந்து இப்போ 22 ஆகுது, இந்த மாதிரி சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலே ஆக்ட்ஸ் வரும். சரிவா? அது என்ன சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கானா, கண்டிப்பாக இந்த சைபர் கிரைம்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. மார்ஃபிங்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஃபோட்டோஸை மார்ஃப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பர்ட்டி பேஸ்டு சைபர் கிரைம் ஆக்டிவிட்டியில் வரும். அதுக்கப்புறம் சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் செக்டரை டார்கெட் பண்ணுறது, அவங்களுடைய கான்ஃபிடென்ஷியாலிட்டியை ப்ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட். ஸோ இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே தான் அவங்கள போடுவாங்க. இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த செக்ஷன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஏன் இந்த செக்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன், சைபர் செக்யூரிட்டியில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன்னா அதை நீங்கள் உங்கள் சைடில் பண்ணலாம். பட் அதை பப்ளிக்காக நீங்கள் பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்க பண்றது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நார்மலான ஒரு வெப்சைட் தான, நம்ம பண்ணா நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அது உங்க மேல திருப்பி அடிக்கும். ஸோ அதனால இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. நீங்க கத்துக்கிறீங்கன்னா கத்துக்கலாம். ஓகேவா? Section 65, இது வந்து டேம்பர்டு கம்ப்யூட்டர் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு சோர்ஸ் இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அது பப்ளிக் வைஃபில் கனெக்ட் பண்றீங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ இதை நீங்க டார்கெட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா Section 65 உங்க மேல வந்து போடலாம். Section 66, ஹேக்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் டேட்டா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான், மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் தான் இங்கே வரும். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, டேட்டாவை அங்கேருந்து எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா Section 66 உங்கள் மேலே போடலாம். இது வந்து 7 வரைக்கும் இருக்குது. இப்போ 66A, 66B இந்த மாதிரி எஃப் வரைக்கும் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் கம்ப்யூட்டரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இது 66 பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கேஸ் உங்கள் மேலே ஃபைல் பண்ணலாம். அப்புறம் Section 67, பப்ளிஷிங் அப்சீன் இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு ஃபோட்டோ இருக்கு, வேற ஒருத்தர் இப்போ அனிமல்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அனிமல்ஸில் வேற ஒருத்தர் ஃபோட்டோ வச்சுட்டு அவங்கள வந்து வேற ஒருத்தராக சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி சித்தரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்சீன் இன்ஃபர்மேஷனை இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே செக்ஷன் கேசஸை போடலாம். அதுக்கப்புறம் Section 17, அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் டு தி ப்ரொடெக்டட் சிஸ்டம்ஸ். இது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க, ஹேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்ஷன் உங்கள் மேலே போடலாம். அப்புறம் Section 72, ப்ரீச் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டோ இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வெப்சைட் இருக்குது, அதை ட்ரை பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் பப்ளிக் எல்லாருக்கும் கொடுக்குறேன், இது கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரைவேட் வெப்சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் பப்ளிக் எல்லாருமேலையும் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்ஷன் உங்கள் மேலே போடலாம். அதுக்கப்புறம் ஃபிஷிங் ஃபால்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து Section 73. இது எதுக்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபால்ஸ் சிக்னேச்சர்ஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தப்பாக அனுப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்ஷன் உங்கள் மேலே போடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பெஷல் லாஸ் பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷனில் உங்கள் மேலே போடுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு இமெயில் மூலமாக நீங்கள் த்ரெட்னிங் பண்ணுறீங்க, யாரோ ஒருத்தருக்கு இமெயில் அனுப்பி த்ரெட்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் நீங்கள் காசு கொடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு த்ரெட்னிங் மெசேஜ் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா இது வந்து செக்ஷன்
இல்லை உங்களை மேலே உங்கள் செக்ஷனை போடலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 499 டிஃபேமேட்டரி மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா உங்களை பற்றி அவதூறாக கருத்துக்களை பரப்புறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ ஒருத்தரை பற்றி தப்பு தப்பான இன்ஃபர்மேஷனை வேறு ஒரு வெப்சைட்டில் ஷேர் பண்ணுறது, பப்ளிக்காக சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இந்த செக்ஷன் உங்களுக்கு போடுவாங்க. செக்ஷன் 463 இது வந்து எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸை ஃபோர்ஜரி பண்ணுறதுக்காக. இப்போ என்கிட்ட வந்து நான் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸை வந்து நான் ஃபோர்ஜரி பண்ணுறேன், இல்லை பாஸ்போர்ட்டா, இல்லை வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸை ஃபோர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னா இந்த செக்ஷன் உங்கள் மேலே போடலாம். அதுவும் செக்ஷன் 420 இது என்னன்னா இந்த போகஸ் வெப்சைட்ஸ், வெப் ஃப்ராட்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 420 உங்களுக்கு போடுவாங்க. இப்போ சிம்பிளாக சொல்கிற வெப் ஜாக்கிங், ஃபிஷிங் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் போடுவாங்க. அப்புறம் செக்ஷன் 463 இது வந்து இமெயில் ஸ்பூஃபிங், அதாவது என் இமெயில் இருந்து வேற ஒருத்தர் இமெயில் அனுப்புறது, லைக் எப்படின்னா பார்க்க என் இமெயில் மாதிரி தான் தெரியும் பட் என் இமெயில் கிடையாது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் போடுவாங்க. இதுதான் இமெயில் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செக்ஷன் 383 இது வந்து வெப் ஜாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபிஷிங் வேறுனு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரிக் மாதிரி, அதாவது ஒருத்தருக்கு அனுப்பிட்டு அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது தான் இந்த வெப் ஜாக்கிங். அப்புறம் செக்ஷன் 500 இது வந்து இமெயில் அப்யூஸ் அப்படிங்குவாங்க. இமெயில் அப்யூஸ் அப்படிங்கிறது எல்லாமே சிமிலராக தான் இருக்கிற மாதிரி தெரியும். லைக் எப்படின்னா இமெயில் மூலமாக ஒருத்தர் டார்கெட் பண்ணுறது, அவங்கள அப்யூஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு மார்ஃபிங் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு நீ எனக்கு காசு கொடு அப்படிங்கிறது, நீ வந்து இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 500 போடுவாங்க. இப்போ நம்ம ஐபிசி செக்ஷனில் இவ்வளோ இது பார்த்துருந்துருப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டில் நம்ம இவ்வளோ பார்த்துருந்துருப்போம். இது எல்லாமே டிஜிட்டலாக நடக்கிற எல்லா கிரைமுக்குமே உண்டான ஒரு சைபர் லா தான். இப்போ நீங்கள் வந்து வெப் ஜாக்கிங் பண்ணுறீங்க இல்லை ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலே 2-3 செக்ஷன்ஸ் கூட போடலாம் இது, சரி சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெப் இமெயில் அப்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 500 உங்கள் மேலே போடலாம். அதே நேரத்தில் 500 அப்புறம் இல்லைன்னா கூட உங்கள் மேலே 420 போடலாம். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே இமெயில் அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் ஜாக்கிங் பண்ணியிருக்கீங்க, வெப் ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க, ஸ்பூஃபிங் பண்ணியிருக்கீங்க, ஃபிஷிங் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு செக்ஷனில் மல்டிபிள் கேசஸ் உங்கள் மேலே போடலாம், மல்டிபிள் கேசஸில் மல்டிபிள் செக்ஷன்ஸ் உங்கள் மேலே போடலாம் சரிங்களா. ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நமது வந்து இப்போ எத்திக்கல் ஹேக்கிங் கேட்ஜெட் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாடி பார்த்துருந்துருப்போம். இதுக்கப்புறம் நிறைய நம்ம வந்து ரியல் டைம் கேட்ஜெட்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். பிகாஸ் அந்த கேட்ஜெட்ஸ்க்கு எல்லாமே ஒரு சில ப்ரீ அப்ரூவல் இருக்குது. இப்போ என் சைடு நான் என்கிட்டயே டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அப்ரூவல் தேவை கிடையாது, பட் இதை நான் ஒருத்தர் மேலே டார்கெட் பண்ணுறேன்னா ப்ரீ அப்ரூவல் தேவை. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு லேர்ன் பண்ணுறீங்க, அதை நான் வாங்கி என் சைடில் கற்றுக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் கற்றுக்கலாம், பட் அதை நீங்கள் வந்து பப்ளிக் பிளேசஸ்லையோ இல்லை வந்து எங்கேயாச்சும் ப்ரைவேட் பிளேசஸ்லையோ நீங்கள் போய் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து கேஸ் போடுவாங்க, அது வந்து ரொம்பவே இல்லீகல். அதான் சொல்கிறேன் எத்திக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா நான் போக போக ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நான் கொடுக்குறேன். இப்போ நவம்பர் மாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை பைன் ஆப்பில் வச்சுட்டு ஒரு சில ஹேக்கிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹேக்கிங் எடுத்து பார்க்கும்போது வைஃபை பைன் ஆப்பில் பப்ளிக்காக இருக்கிற ஒரு வைஃபை மேலே டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களாமே நீங்கள் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி புதுசாக வச்சுருந்து தெரிஞ்சுக்க மறக்காம சமீபத்தில் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.